Hi friends, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சாய் கிருஷ் ஃபுட் சேனல்ல வீடியோ பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான மொச்சை குழம்பு தாங்க செய்ய போறோம். அது ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறது இப்ப வீடியோல பார்த்தறலாம். வீடியோக்கு போகும்போது சாய் கிருஷ் ஃபுட் சேனல் புதுசா பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். இப்போ மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷா பச்சை மொச்சை எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொச்சையை வேக வச்சிரலாம். குக்கர் எடுத்துருக்கு. இப்போ இதல மொச்சையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ மொச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மூணு விசில் விடுறதுக்குள்ளேயே அடுத்து அரைக்க வேண்டிய பொருள் என்னன்றதை பார்த்துக்கலாம். சீசர் எடுத்துருக்கு. இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பக்கத்தில் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மொச்சை குழம்புக்கு பச்சை அரைச்சி மொச்சை குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதனால் பச்சை அரைச்சி மொச்சை குழம்பு எப்போவுமே வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எப்படி சேரணும் பார்த்துடலாம். மொச்சை வேக வச்சு எடுத்தாச்சு. மூணு விசில் விட்டால் மொச்சை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சுக்கட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து நீரவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட சேர்க்க வேண்டிய மசாலா பொருங்க என்னன்றதை பார்க்கலாம். மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கு. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மிதமான தீ வச்சு கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பச்சையை அரைச்சி வச்சுக்கோ அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மூணு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கியாச்சு. பார்த்தீங்கனால தெரியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைப்பில் வேக வச்சுருக்க மொச்சையை சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். இந்த டைத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மொச்சை வேவேங்கும்போது உப்பு சேர்ந்தே பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டயத்தில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ சூப்பராக மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சையாக அரைச்சின மசாலா சேர்த்து செய்யும்போது மொச்சை குழம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இப்போ டேஸ்ட்டான மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி மொச்சை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் சாய் கிருஷ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வழியில் சந்திக்கலாம்.